ஐயா அனைவரும் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஐயாட பேசுறதுக்கு உரையாடுறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்க உங்க வீட்டில இருந்து பேசலாம், கேள்விகள் கேட்கலாம், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மற்றவங்களுக்கும், யூடியூபில் பாக்குறவங்களுக்கும், இன்னைக்கு பாக்குறவங்களுக்கும், நாளைக்கு பாக்குறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால கேள்விகளை கேளுங்க. கேள்விகளை கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ், கை தூக்குறது அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இங்கே இண்டிகேஷன். நவீனானக் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றான். இஸ்லாமிய அன்பர்கள் எல்லாருமே நோன்பு இருக்கிறாங்க அதிகாலையில இருந்து இங்க துபாயில. அதனால நம்மளோட பிரபாகம் பகவத் பவன் சார்பா அவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பாக்குற எல்லா அன்பர்களுக்கும், நோன்பு கடைபிடிக்கிற எல்லா அன்பர்களுக்கும் அல்லாஹ் கரீம், ரமதான் கரீம் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சரியா, நம்மளோட பிரவாகம் சார்பா, நம்மளோட குடும்ப சார்பா எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், உலக மக்கள் எல்லாருக்குமே. சரி, என்னோட கேள்வி இப்போ என்ன அப்படின்னா, எல்லா பொதுப்படையா எல்லாருக்கும் தகுந்த மாதிரி கேட்க போறேன். இது ஓஷோ பகவான் அவங்க நூல்கள்ல இருந்து நான் எடுத்துக்கிட்டு இந்த கேள்வியை நான் கேட்க போறேன். இது வந்து 18+, அதனால ரெக்கார்டிங் இருக்கலாமா? அவங்க எழுதின ஒரு நூல் ஒண்ணு வந்து காமத்தில் இருந்து கடவுள் வரை அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது, அதுல உள்ள க்வெஸ்சன் எடுத்துதான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்க போறேன். அதனால இது ரெக்கார்டிங் ஆகலாமா அப்படின்னு தெரியல, எனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லை. என்ன சொல்றாங்க ஓஷோ பகவான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தியானம் வந்து ரொம்ப அவசியம், அதனாலதான் வந்து நம்ம லைஃப்ல வந்து எல்லாத்தையுமே இது சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு, கடைசி நம்ம கையில இருக்கிறது என்ன அப்படின்னா, கடைசி இருக்கிறது வந்து நம்ம கிட்ட அந்த ஒரு முத்து என்ன அப்படின்னா வந்து அந்த காமம் தான் அப்படின்னு சொல்லி அந்த புக்ல மீன் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து காமத்தில் இருந்து கடவுள் வரை அப்படின்னு சொல்லி அந்த புக்கோட தலைப்பு. அப்போ வந்து அது வந்து நம்மளோட பிரவாகத்தன்மைக்கு, இந்த லிபரேஷனுக்கு, இந்த ஞான புரிதலுக்கு, இந்த விடுதலைக்கு எந்த எவ்வளவு தூரம் நமக்கு உதவி புரியுது, அதுல எதுவும் கனெக்டிவ் இருக்கா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்கலாம். அதாவது ஆன்மீகம் பேர்ல என்னெல்லாமோ சொல்லியிருக்கிறாங்க, நீங்க எம்எம்எல்ஏல உட்காந்துதான் தவம் பண்ணணும் சொல்லியிருக்கிறாங்க, அதே மாதிரி ராத்திரி முழுசும் விழிச்சிருந்து தவம் பண்ணணும்னு இருக்கிறாங்க, தூங்காம இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும் என்னெல்லாமோ சொல்லியிருக்கிறாங்க. அது அதெல்லாம் நீங்க ஆடி ஓடுற நேரங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணினா தான் நமக்கும் ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற ஃபீலிங்கும் இருக்கும். அதனால நம்ம அப்படியெல்லாம் பண்ணியெல்லாம் ஒரு காலத்துல பார்த்தோம், பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் இப்படி உலகத்தை 7 தடவை சுத்தணும்னுட்டு அவசியமே இல்லைங்கிறதுனால இருக்கு இருப்போம். அவரு ஓசோ வந்து ஏதோ ஒரு வகையில எப்படி சொன்னா நம்மளை எட்டி பார்ப்பாங்கன்னு சொல்ற மாதிரி கூட சில வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து போறவங்க எட்டி பார்க்க மாட்டாங்க, அப்போ அவங்கள அட்ராக்ட் பண்றதுக்காக அவங்களுக்கு தகுந்த மாதிரி கூட சில வார்த்தை பிரயோகங்கள் பண்ணியிருக்கலாம். அதனால இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரவுண்ட் அவுட் வேல என்னெல்லாமும் இருக்கு. அதனால ஸ்ட்ரைட்டா பார்த்தோன்னு சொல்லி சொன்னா ஒண்ணுமே செய்யறதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லை. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லாத இடத்துல நீங்க அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, அதான் உயர்ந்து இதான் தாழ்ந்துன்னு சொல்றதுக்கு அவசியமே இல்லை. அதனால அதெல்லாம் சரி, அது அவங்களுடைய, அதுக்காக நம்ம அவங்கள குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க கண்டுபிடிச்ச வழி அது, அவங்க உபதேசம் பண்ண வழி அதுன்னு அது அவங்களுக்கே முழுக்க அவங்ககிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதுதான். நீங்களே வச்சு உங்க பிரச்சனையு உங்க ப்ராப்பர்ட்டி நீங்களே வச்சுக்கிடுங்க சொல்லி விட்டுட்டு நாம நமக்கு தெரிஞ்ச வழியில நாம மற்றவங்களுக்கு வழி நடத்துவோம். ஏன்னா இங்க பார்த்தோம்னு சொன்னா இங்க ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துல போட்டு நம்ம உலகத்தை 7 தடவை 8 தடவை சுத்திக்கிட்டே இருக்கிறோம்.
அப்படி ஒண்ணுமே இல்லை. நம்ம செய்யறதுக்கு ஏதாவது இருந்தா பரவாயில்ல, செய்யற ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல அதை செஞ்சா உயர்ந்தது, இதை செஞ்சா உயர்ந்தது, அதுதான் உயர்ந்து இதான் உயர்ந்ததுன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. அதனால அதெல்லாம் நம்ம ரெண்டாம் பட்சமா எடுத்துக்கிடலாம், பிரதான ரோல் கொடுக்க வேண்டியதுல. இப்ப நம்மளோட மனித வாழ்க்கையில வந்து பெரிதும் வந்து ஒரு சிற்றின்மம் அந்த அந்த பகுதி அப்படிங்கறதுனால வந்து அதன் மூலியமா ஏதாவது இந்த விடுதலைக்கு ஏதாவது நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா ஐயா? இல்ல, இப்ப அதாவது பொதுவா இன்பம் தான் நம்மள வந்து இப்போ நம்மள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது, நம்மள வந்து தடை பண்றது இன்பங்கள் தான். இன்பங்கள்கிட்ட தான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது நமக்கு உதவியெல்லாம் ஒண்ணும் பண்ணல. ஆனா அதே நேரத்துல நம்ம வந்து ஒரு சமுதாயத்துக்கு அது கூட தேவைதான். ஏன்னா வந்து ஒரு உயிர்கள் பெருகி வளர்றதுக்கு அதுதான் ஒரு வாய்ப்பு. அதனால நம்ம அதை குறை சொல்ல முடியாது. எல்லா மதங்களுமே திருமணங்கள் பண்ணி வைக்குது, அதுக்கு ஆதரவு கொடுக்குது. அதனால அது ஒரு நல்ல ஒரு மனித வாழ்க்கைக்கு அது தேவையானது. அவனுடைய ஞானத்தோட போட்டு எல்லாம் இணைச்சிட்டு கிடக்க வேண்டியதுல. நீங்க குழந்தையாருக்கு என்ன பண்ணணும்னுட்டு சொல்லி குழந்தையாருக்கு என்ன அட்வைஸ் பண்றது, இன்னசென்ஸா இருக்கிறதுக்கு என்ன அட்வைஸ் பண்றது, இதுக்கு அந்த இதெல்லாம் இதெல்லாம் இணைக்க வேண்டிய அவசியமே இல்லாது. குழந்தையாருக்கு நீங்க எதையுமே அறிவுபூர்வமா எதையுமே பிடிக்காதுன்னு சொல்லிடுறதுதான். அறிவை தூக்கி கீழே போட்டீங்கன்னு சொன்னா அறிவை கீழே போட்ட பிறகு செக்ஸ் ஒண்ணு இருக்கவா செய்யுது? செக்ஸ்ங்கிறதே இல்லாம போயிருது. அதனால அறிவையே கீழே போட சொல்றோம். ஐயா நம்மளோட நேத்திக்கு கூட அந்த கேள்வி வந்து நான் ஜீவமணி ஐயா கிட்ட கேட்டேன், மேலும் அவங்க எல்லாமே கரெக்டா எல்லாம் புரியற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் ஐயா கிட்டயும் அதை கேட்டு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வளரும் இளைய தலைமுறை குழந்தைங்களுக்கு வந்து நம்மளோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க எப்படி கையாளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பச்சிலம் குழந்தைங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்கிட்ட அந்த குழந்தைங்களுக்கு வளர்ற குழந்தைங்களுக்கு ஐயா இது மூலியமா என்னையா சொல்றீங்க, அந்த யூடியூப் சேனல் மூலியமா ஏதாவது ஒரு பதிவு? இல்ல, இப்ப நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸ் வச்சே பண்ணோம். அது வந்து இப்ப நம்ம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அதெல்லாமே சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த எல்லாமே இப்போ பிள்ளைகள்லாம் தெரியட்டும், நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே உங்கள் குழந்தைகளை அதை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் போட்டு எல்லாருக்குமே அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். அதில் மெயினாக என்ன சொல்லுன்னா இந்த இன்னசென்ட் ஸ்டேட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க ஏற்கனவே. ஸோ பெரியவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு இன்னும் குழந்தைகளுக்கு அந்த இன்னசென்ட் ஸ்டேட்டு டிஸ்டர்ப் ஆகலை, கிட்டத்தட்ட இது லைவில் தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம அறிவை பெருக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ கல்வியெல்லாம் இருக்குது. இன்னோசன்ஸை எப்பயுமே அறிவு பெருக பிறகு இன்னோசன்ஸ் டிஸ்டர்ப் ஆகத்தான் செய்யும். அதனால நீங்கள் இன்னோசன்ஸை டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கிடுங்க, அறிவு பெருக்கிடுங்க. அது பெருக்காமல் முடியாது. அறிவை வளர்த்துக்கிடுறதுனால ஒரு அபாயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுடைய இன்னோசன்ஸ் ஸ்டேட்டு, உங்களுடைய சுயநிலையை டிஸ்டர்ப் பண்ணும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த சுய நீங்கள் உங்களுடைய நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது உள்ள நிலை தான் முக்கியம் ஒழிய ஸ்கூலை விட்டு போகிற நிலையை விட நீங்கள் வந்த நிலை தான் முக்கியமானது. அதனால் வந்த நிலையே தவற விட்டுறாதுங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு வந்ததுனால அது நிச்சயமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டை கொஞ்சம் பாதிக்கும். பாதிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க. ஏன்னா அறிவு இல்லாமலும் வாழ முடியாது, டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே தேவைப்படுது. அப்புறம் டெக்னிக்கல் நாலேஜை நம்ம வச்சுக்கிட்டு டெக்னிக்கல் நாலேஜை அக்வயர் பண்ணுறது மூலமாக நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டான ஒரிஜினல் சொத்தான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டை இழந்துடக்கூடாது. இதை மட்டும் கவனமாக இருங்கிறது தான் நம்ம முழு அந்த அதுதான் மையமா வச்சு அதுதான் நம்ம அந்த அவங்களுடைய முகாம்ல நடத்தினது. அதனால அது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷனை பத்தி சொல்லுவீங்களா? அப்போ அதையும் கொஞ்சம் சொல்லிருங்க. அதான் கான்சென்ட்ரேஷன்ங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறதும் முக்கியம். ஏன்னா நமக்கு எல்லாருமே கான்சென்ட்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எல்லாருமே சொல்றாங்க. அப்போ கான்சென்ட்ரேஷனை விட கான்சென்ட்ரேஷன்ல இருந்து விடுபடணும். இப்போ நம்ம சாஸ்திரங்கள்லையுமே மனோ லயம் மனோ நாசம்னுட்டு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மனோ லயங்கிறது உண்மையிலே பந்தம் தான், ஆனால் மனோ நாசம் தான் வந்து விடுதலைங்கிறத சொல்லுது. அதனால் கான்சன்ட்ரேஷனை விட கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறதும் முக்கியம். அக்கா கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் எந்த பாடத்தையும் படிக்க முடியாது. கான்சன்ட்ரேஷன் தேவை தான், ஆனால் அதோடையும் முக்கியமானது கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறதுங்கிறது தான். இதையும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம், அதையும் வந்தாலும் எடுத்துக்கிடலாம். நன்றிங்கப்பா, வணங்குறேன்ப்பா. சரி லாலையா, யாரும் இல்லைன்னா என்ன கூப்பிடுறீங்க?
கோமதி சங்கர் அவங்க பேச விரும்புறாங்க. கோமதி சங்கர் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ரெக்கார்டிங் பேசுங்க. கேக்குதா? கேக்குது, பேசுங்க. புரிதலுக்கு முன்பும் நிறைய மாற்றம் இருக்கு. அது என்னன்னா, நம்முடைய ஒர்க்ல அன்றாட ஒர்க்லயே நிறைய ஐயா ஒரு நிமிஷம், ஐயா ஒரு நிமிஷம், ஐயா ஐயா கொஞ்சம் அன்மியூட் ஆயிடுச்சு. அவர் பேசுறது நல்லா கொஞ்சம் மெதுவா பேசுங்க, நீங்க பேசுறது கேக்குது, கொஞ்சம் சீக்கிரமா பேசுறதுனால சரியா புரியறது இல்ல. நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து பேசுங்க, ஒரு வார்த்தைக்கு வார்த்தை கொஞ்சம் தெளிவா பேசுற மாதிரி கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பேசுங்க. சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், அட்டென்ஷன், அதை பத்தி தெரியணுமா? அவரு ஜேகே லைன்ல வந்தா அவர்கிட்ட பேசலாம், ஜேகே லைன்ல வரமாட்டேங்கிறாரு. அதெல்லாம் ஜேகே வேர்டு, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்க சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அட்டென்ஷன் சொல்லி சொன்னா, நம்ம தியானம்னு ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறோம், அதுல அதை பத்தி எல்லாம் எழுதியிருக்கிறோம். அது அதனால அது ஒரு அதுவும் பயிற்சியோட சேர்ந்தது, பயிற்சியோட சேர்ந்தது. அது முக்கியமானது இல்ல. அது இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டதான் முக்கியமானது. இப்போ அட்டென்ஷனோ சாய்ஸ்லெஸ் அவேர்னஸோ வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சரியா வராது. அது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நீங்க அறிவுபூர்வமா ஒரு விளங்கிக்கிடுறது, எது என்னங்கிறத விளங்கிக்கிடுறது தான் அறிவுபூர்வமான ஒரு விளக்கம். அது அதுல நீங்க விளங்கிக்கிடுறதா முக்கியம். ஒழியே இதெல்லாம் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ல இருக்கிறது அட்டென்டிவா இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு பயிற்சி. அது நீங்க பயிற்சி பண்ணலாம், அது நல்ல பலன் கிடைக்கும். அது வேற வேற ரோட்டு, அது பயிற்சி யோகா. ஆ, யோகா ரோட்டுன்னு தான் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்க அதுக்காக நீங்க குடும்பத்தையே தொழிலையே தூக்கி போட்டுறாதுங்க. அதை நீங்க ஒழுங்கா ஒழுங்கா பண்ணிக்கிட்டு ஒழுங்கா செய்யுங்க. தொழில இருக்கும். ஆமா, அதெல்லாம் நீங்க அதை நல்லா பண்ணி நல்லா இருங்க. மனசளவுல எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. அது அது நீங்களே முடிவு பண்ணிடுங்க. நீங்க முடிவு பண்ற, நான் சொல்லி முடிவு பண்றேன். நீங்களே முடிவுக்கு வந்துருங்க. உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க முடிவுக்கு வரணும். உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறது சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல முடிவு வந்துட்டுனா, ஏதாவது தேவை இருந்ததுன்னா நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும், தயார் பண்ணணும். உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னா நீங்க என்ன தயார் பண்ணணும்? நீங்க ஏதாவது தயார் பண்ணணும் வைக்கணும்னு சொன்னா, உங்க குடும்பத்துக்காக தயார் பண்ணுங்க, உங்க வேலைக்காக ட்ரை பண்ணுங்க, அந்த மாதிரி முயற்சிகளை பண்ணுங்க. உங்களுக்காக எதுவுமே வேண்டியதில்லைங்கிற முடிவுக்கு வந்துடும். நிறைய புக்ஸ் படிச்சிருந்தோம், படிக்க ஆயிடுச்சு. சரி, அது சரிதான், 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 அது சரிதான். முடிச்சுங்க, வேற ஏதாவது கேள்விகள் உண்டா? சரி, இல்லையா? சரி, நன்றி, நன்றி நீங்க பேசுனது. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா, ஐயாட்ட பேச விரும்புறீங்களா? ஆன்சர் ஐஸ். ஸோ ஒரு நல்ல அன்பர் வந்திருக்காரு, ஹெவன் ஆன் ஏர் பேரு, அன்மியூட் பண்றேன், பேசலாம். நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ குட். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லமா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கோம். மாறுவாடத்துலதான் நல்லதுங்கய்யா.
நான் டெய்லி கேட்டுட்டு இருப்பேன் பட் வரல, லைன்ல வரல, டெய்லி கேக்குறது. சரிங்கய்யா, ஐயா கிட்ட என்னன்னா, ஐயா கிட்ட ஒரு என்ன ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா, நம்ம உடம்பு இருக்குது, நம்ம உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது நல்லாவே தெரியக்கூடிய விஷயம். அப்படிங்கும் போது நம்ம நம்ம சூட்சும சரீரம் அந்த ஸ்தூல சரீரம், இந்த சூட்சும சரீரத்தை ஆதாரமா வச்சுதானே நம்ம ஸ்தூல சரீரமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இயங்கிக்கிட்டு இருக்கா இல்ல இந்த ஸ்தூல சரீரத்தை வச்சு சூட்சும சரீரம் இயங்கிக்கிட்டு இருக்கு? ஏன்னா சூட்சும சரீரம் சூட்சும சரீரத்தில் தான் நம்மளுடைய இந்த பொறி புலன்கள் எல்லாமே இருக்குது. அப்படிங்கும் போது அந்த பொறி புலன்கள் எப்பயுமே தன்னைத்தானே ப்ரெசன்ட் மூமெண்ட்லயே வச்சிருக்கு, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் போது பொறி அது வந்து எப்பயுமே எங்கா இருக்குங்களா ஐயா? ஏன்னா நம்ம பாடி வயசாகிட்டே போய்கிட்டே இருக்குது, அது நல்லாவே தெரியுது. நம்ம பிறந்ததுல இருந்து இன்னும் இப்போ லாஸ்ட் எண்டு டெத்து நடக்கிற வரலையும் நம்மளோட பாடி வந்து பிசிக்கல் பாடி பாக்குற பாடி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. பட் ஆனால் அந்த இந்த சூட்சும சரீரம் எப்பயுமே அதுக்கு வயசு ஆகாதுங்களா? அது எப்பயுமே என்ன சொல்றதுன்னா எங்காவே இருக்குமா ஐயா? அப்படிதான் இருக்கிற மாதிரிதான் இப்ப ஐயாவுடைய விளக்கங்கள் இதெல்லாம் வந்து அது அப்படிதான் தெரியுதுங்க ஐயா. ஆமா, நம்ம அதெல்லாம் ஒரு அனுமானம் பண்ணிக்கலாம், அனுமானத்துல வந்து அப்படிதான் தெரியுது. நம்ம ஆத்தென்டிக்கா ஒண்ணும் சொல்ல முடியாது, நம்ம அனுமானத்துல அது எப்பவும் ஒண்ணு போலதான் இருக்குங்கிற மாதிரி தோணுது. பேசுற கேக்குதா? சரிங்க ஐயா, ஏன்னா ஐயா அனுமானத்துலன்னு சொல்றீங்க. கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. சரி, ஏன்னா நம்ம ஐயா வந்து ஐயா அனுமானத்துலன்னு சொல்றீங்க, பட் அது உள்ளுக்குள்ள பார்க்கும்போது அது அப்படிதான் எங்காதான் இருக்கிற மாதிரி தான் உணர்றது. ஏன்னா நம்ம நம்மளுடைய சென்சரி பெர்செப்ஷனே வந்து நம்ம அந்த சூட்சும சரீரத்து மூலமா தான் நம்ம பாக்குறோம், போறோம், வரோம், எல்லா வேலையும் நடக்குது. அப்படிங்கும்போது அது எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாவே இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நம்ம பாக்குற பார்வையா இருக்கட்டும், நம்ம கேட்கிற அந்த அந்த பொறி புலன்கள் எல்லாமே. ஸோ அப்படிங்கும்போது அதுல யதார்த்தமான உண்மையா தானே இருக்குங்க ஐயா? சரி சரி சரி. அப்புறம் இன்னொரு கேள்விங்கய்யா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் எல்லாருமே பெரியவங்க சொல்லுவாங்க, அதனுடைய அர்த்தம் என்னங்கய்யா? நீங்க கண்ணாடி போய் பாருங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கண்ணாடியை பார்த்து கண்டுபிடிச்சிடுங்க. நீங்க தான் செக் பண்ணிக்கலாம் தானே? என்னங்கய்யா? நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிடுங்க, உங்க அழகு உங்க அகத்தின் அழகு முகத்துல தெரியுதான்னு சொல்லி கண்ணாடியில பாத்துக்கிடுங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா, நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா, நல்லது நல்லது. ஐயாவோட பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணுங்க. முத்துலட்சுமி அவங்க வந்திருக்காங்க ஐயா. முத்துலட்சுமி பேசலாம், நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க ஐயாவோட. இல்ல இல்ல, நைட்டி இல்ல இருக்கேன். ஓகே ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. இப்ப இந்த குழந்தைகள் சம்பந்தமா ஒரு கேள்வி வந்ததுங்க ஐயா. இப்ப வந்து இன்னசென்ட் ஸ்டேட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கணும்னு சொல்றப்போ, இப்ப வெறுமனே வந்து அவங்கள வந்து படிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் நிறைய இருக்கு. நான் என்ன கேள்வி கேட்க விரும்புறேன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து எது சரி எது தப்புங்கிற அறிவு வளராதப்போ அவங்க வந்து அடுத்த குழந்தைய அடிப்பாங்க, இல்லைன்னா ஸ்கூலுக்கு போறப்ப அவங்களோட பொருளை எடுத்து வச்சுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய சேட்டெல்லாம் பண்ணுவாங்கல்ல. அப்படி பண்ற குழந்தைங்களை வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து தான் குழந்தை வந்து ஒழுக்கமா வளரணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமோ, இல்லைன்னா தான் குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றதோ ரெண்டுமே இருக்கு. பட் ஒரு ப்ராப்பர் பேரண்டிங் அப்படின்னு வரும்போது அவங்க இன்னசென்ட் ஸ்டேட்டையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஆனா அவங்கள வழி நடத்துறது அப்படின்னா எப்படிங்கய்யா? இல்ல, இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு அட்ராக்ஷனல் இருக்கும். அடுத்தது நம்ம பொருளா இருந்தாலும் சரி, அடுத்த பொருளா இருந்தாலும் சரி, அதை எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு இயற்கையாவே இருக்கும். குழந்தைகள் குழந்தைத்தனமாவே தான் அந்த திருட்டு பண்ணாலுமே கூட அது குழந்தைத்தனமா தான் பண்ணுது. பிறகுதான் வந்து ஒரு வயசு ஆன பிறகுதான் அறிவுபூர்வமான திருட்டுல இறங்குது. முதல்ல திருட்டு கூட இன்னோசன்டா தான் இருக்கு. அதனால பிறகுதான் அறிவுபூர்வமா வரும்பொழுதுதான் நம்ம இது பண்றோம். அதனால முதல்ல நம்ம இப்ப நாமளுமே வந்து நம்ம கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கும் போதே
நைன்த் ஸ்டாண்டர்டை தாண்டுற லெவல்ல இந்த மாதிரி உள்ளதான் நம்ம எடுக்கிறோம். ஓரளவு அவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டிக்கு வந்துடுறாங்க. மெச்சூரிட்டிக்கு வந்து அவங்க சரி தப்புன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியுது. அதனால அந்த நேரத்துல நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும்ங்கிறத அறிவுபூர்வமாக சொல்லணும். அறிவுபூர்வமாக தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே கொடுக்குறோம். அந்த அறிவினுடைய ப்ராப்ளம் என்னங்கிறதையும் நம்ம காட்டி கொடுக்குறோம். ஆனா ரெண்டாவது இப்ப என்னன்னா, நம்ம சொல்ற கிளாஸ்ல சொல்றதுமே கூட அவங்களுக்கு உடனே போய் ரீச் ஆகி அவங்கள மாத்துமா, அவங்கள ஒரு என்லைட்டன்மெண்ட் ஸ்டேட்டு கொண்டு போமான்னு எல்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நாமளும் எத்தனையோ விதமான மெசேஜ்ல அறிவுபூர்வமான மெசேஜ்ல நம்ம மேட்டரையும் அறிவுபூர்வமா கொடுத்துட்றோம். அது பிற்காலத்துல ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம இது மனசுல இருந்தாங்கன்னு சொன்னா, எங்கேயாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, இதையும் யூஸுக்கு எடுத்து பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த பிற்காலத்துல அவங்களுக்கு ஒரு வழிகாட்டெல்லாம் அமையும். அதுக்காக இப்ப நம்ம வந்து சும்மா ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கா தான் அவங்களுக்கு பண்ணணும். ஆமாங்கய்யா, இப்ப இது வந்து குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கறது நம்ம கான்செப்ட். ஆனா நான் கேக்குறது வந்து பேரண்டிங் பத்தி. சோ பேரண்டிங்ல கண்டிப்பா வந்து அவங்கவுங்க அனுபவம் இருக்குன்னா கூட, ஒரு மனம் சமநிலைப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு இப்போ டீல் பண்றது. பட் சாதாரணமாவே குழந்தைங்களை டீல் பண்றது, இப்ப நீங்க தாத்தாவா வேற இருக்கீங்க, பேர இருக்கிறான், பட் அவன் சேட்டை பண்ணுவான். பட் ஒரு குழந்தை சமத்தாவே இருக்கும், நல்ல இன்னொரு குழந்தை ரொம்ப இதுவாவே இருக்கும். அப்போ அந்த குழந்தைய போய் நம்ம வழிக்கு கொண்டு வர்றதே வந்து பேரண்ட்டுக்கு வந்து தான் குழந்தை பெஸ்டா இருக்கணும், எல்லாத்துலயும் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுங்கிற அந்த ஓவர் இதுலயே பண்ணுவாங்கல்ல. சோ அந்த விதத்துல குழந்தையோட இன்னசென்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணாம, ஆனா அதை கரெக்டா கைட் பண்றது எப்படிங்கிற மாதிரிதான் கேட்டேன். இல்ல, அது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு தான் எடுக்கணும். ஏன்னா இப்ப நாம வந்து என்ன, நம்ம கான்செப்ட குழந்தைக்கு எப்போ கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு ஒரு 25% ஆகுது அதை எடுத்துக்கிடக்கூடிய ஸ்டேஜ் எப்போன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த ஸ்டேஜ்ல நாம நம்ம கான்செப்டை கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏழியரா உள்ள பீரியட்லேயே உள்ளது. இது சொல்ல போனா பேரண்டிங்கும் போது இதுவும் கண்டிப்பா தேவைதான். அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம சம்பந்தமா இன்னும் ஆராய்ச்சிக்கு எடுக்கல. இப்ப நமக்கு ஏற்கனவே நமக்கு இப்போ இப்போதைக்குள்ள நல்ல விதத்துல என்ன ஒரு ஜெனரலா நம்ம சொல்றதா இருந்தாலும் சொல்லி சொன்னா, அந்த குழந்தையினுடைய இன்னோசன்ஸ பாதிக்காதபடி எப்படி வேணாலும் நம்ம நடந்துகிடலாம். பனிஷ்மெண்ட் கூட கொடுக்கலாம், மிரட்டிக்கிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். ஏதோ ஒரு வகையில அவங்களோட இன்னோசன்ஸையும் பாதிக்க கூடாதுங்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கணும். நல்லதுங்கய்யா. இப்போ ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட கேள்வியில வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ண மாதிரி, இப்போ சிற்றின்பம் பேரின்பம்னு ரெண்டு வகையா பிரிச்சுட்டோம்னா, நம்ம இதுல வந்து பேரின்பமே கிடையாது, எல்லா இன்பமும் சிற்றின்பம் நம்ம ஒதுக்கிடுறோம், அப்படிதானுங்கய்யா? இன்பங்களே ஒரே கேடர் தான். சிற்றின்பம் பேரின்பம் சொல்லி ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இல்ல. ஓகே, சரிங்க, நல்லதுங்க. சரி, குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் எடுக்கலாம்னு ஐயா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ என்னன்னா, இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களில் வந்து ஆரம்ப அவங்க பிறந்ததுலேருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரலையும் பேரண்ட்ஸோடு தான் அவங்க வந்து இருக்கிறாங்க குழந்தைங்க. அடுத்த ஸ்டெப் எங்கே போகிறாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு தான் சார், அதுக்கு ஸ்கூலுக்கு தான் ஏன் போகிறாங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸு ப்ளஸ் இந்த ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸு அவங்க வந்து அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் இருந்து அவங்க இன்னோசன் ஸ்டேட்டை உணர்ந்துக்கிட்டு இன்னோசன்ட் ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து நாலேஜ் வளர்த்து வச்சுட்டு இருக்கோம், அதாவது பகுத்தறிவை வளர்த்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த பகுத்தறிவை வளர்க்கறது வந்து இந்த இன்னோசன்ஸ் ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு முக்கியமான பங்கு யாருன்னா நம்ம பேரண்ட்ஸு பிளஸ் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸுங்க தாங்க ஐயா. ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸுங்க அவங்க வந்து ஒரு ஒரு இன்னோசன்ஸ் ஸ்டேட்டை உணர்ந்து இன்னோசன்ஸ் ஸ்டேட்டோட இருக்கும்போது கண்டிப்பா அந்த குழந்தை வந்து ஒரு இன்னோசன்ஸ் ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு ஒரு குழந்தையா, ஒரு நாலேஜ் உள்ளா பட் இன்னோசன்ஸ் ஸ்டேட் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா உருவாகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம். இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டத்துல தான் பெரிய மிஸ்டேக்குங்கிறது நிறைய உணர்றேன், நான் உணர்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளா ஐயா, ரொம்ப நாளா இந்த கேள்வி இருந்துட்டு இருந்துச்சு, ஐயா கிட்ட கேட்கணும்னு சந்தர்ப்பம் வந்துச்சு, அதனால கேட்கறேன் ஐயா. ஸோ இதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா ஸ்கூல் டீச்சர்ஸுங்க வந்து பேரண்ட்ஸ் பிளஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ்
இன்னோசன் ஸ்டேட்ல இன்னோசன் ஸ்டேட் டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க இன்னோசன் ஸ்டேட்ல இருந்தா மட்டும்தான் இது சாத்தியப்படுற ஒரு விஷயமா இருக்குயா? இல்ல அது சாத்தியம்தான், பட் இருந்தாலும் இது வந்து இப்ப இல்ல, இது இல்லாமலும் இருக்கு. அது அதை நம்ம எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னுட்டு எல்லாம் முடியாது. நம்ம அட்வைஸ் பண்ணலாம், ஏன்னா அதெல்லாம் காலப்போக்கில் உள்ள டெவலப்மெண்ட் தான். அது இப்போதைக்கு நம்ம ஒரு கண்டிஷனாக போட்டாச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த கண்டிஷனை நிறைவேற்ற முடியாது. அதனால இப்போ நம்ம நம்ம சாத்தியக்கூறுகளை நம்ம சொல்லலாம், ஆனால் அது எடுத்துக்கிடுறது எடுக்காதுங்கிறதெல்லாம் இன்னும் காலப்போக்கில் வரணும். இப்போ நம்ம கான்செப்டே வந்து நம்ம சொல்ல போனான்னு சொன்னால் ஆன்மீகங்கிற கேடரில் தான் நம்முடைய கான்செப்டை வச்சுருக்குறோம். ஆன்மீகங்கிற கேடர்லேயே கூட நம்முடைய கான்செப்ட் வந்து பெர்சன்டேஜ் கணக்கு பார்த்தான்னு சொல்லி சொன்னால் 1% கூட எனக்கு வந்திருக்காது. எல்லாம் 1%க்கும் குறைஞ்ச நிலையில் இருக்கும் பொழுது நம்ம கான்செப்டெல்லாம் ரொம்ப ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் முடியாது. அதனால இப்போ நம்ம அதுக்காக நம்ம ஒன்றும் செய்யாமல் இருக்க வேண்டியதில்லை. நமக்கு தெரிஞ்சது நம்ம கருத்தை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், காலப்போக்கில் அதனுடைய பயன்பாடை கருதி அதனுடைய பெர்சன்டேஜ் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது எதையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கும் போது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்கும், அது காலப்போக்கில் தான் மாறும். நல்லதுங்கய்யா, 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 ரொம்ப நல்லதுங்கய்யா, அவ்வளோதாங்கய்யா, நல்லது. ஓகே ஓகே ஓகே. ஐயாட பேச விரும்புகிறவங்க, ஐயாட டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ், அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. ஏன் ஒரு கேள்வி வந்து வந்திருக்கியா? ஆ ஓகே. சேகர் துரைசாமி அவங்க பேச விரும்புறாங்க. சேகர் துரைசாமி உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். சேகர் பேசுங்கள், பேசலாம் நீங்க. ஐயா நமஸ்காரம். ஆ நமஸ்காரம் ஐயா, நமஸ்காரம். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம். சரி, இப்ப எங்க இருக்கீங்க, இந்தியாவிலயா வெளிநாட்டுலயா? நான் இப்போ தோஹா கத்தார் நாட்டில் தான் இங்கே. கத்தாரில் தான் இருக்கீங்களா? சார் ஆமாம் ஆமாம். அப்புறம் ஜீவமணி சார், சரவணன் சார், அவங்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆ நல்லா இருக்கும். அப்புறம் நான் இது வீடியோ ரெக்கார்ட்னால ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறீங்க, நம்ம எல்லாருக்கும் யூஸ் பண்ண. எனக்கு வந்து 4-5 வருஷமாக உங்களுக்கு தெரியும், நான் உங்களுடைய முகாம்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதனால எனக்கு கேள்விகள் வந்து அதிகமா அல்லது கிட்டத்தட்ட இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் அதிகமா லிசன் தான் பண்ணிட்டு இருக்கேன், எதுவும் கேள்வி கேட்க நான் வரதில்லை ப்ரோக்ராம்க்கு. அப்புறம் இங்க தோஹால வந்து இப்ப காலையில 9 மணி ஆகுது, 32 டிகிரி டெம்பரேச்சர்ல இருக்கு. பொதுவா இந்த ஊர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல 10 இன் 1 பகுதி தான் தோஹா, அதாவது கத்தார் நாடுங்கிறது. இங்க வந்து மொத்த பாப்புலேஷன் 33 லட்சம் இருக்காங்க, இப்போ பாப்புலேஷன் இருக்காங்க. அதுல வந்து 10% மட்டும்தான் இந்த ஊர் ஜனங்க, அதாவது கத்தார்ல பிறந்து கத்தார் நாட்டு மீதி 90% வந்து நம்ம எக்ஸ்பேட்ரியட்ஸ் தான் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல இந்தியன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 7 லட்சம் பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 20% பேர் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஐ திங்க் இது போதுங்க. அப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஏற்கனவே கொஞ்சம், அதாவது புத்தர் சொன்னதோட நிறைய ஒத்து போறது நான் பார்த்திருக்கேன். ரெண்டாவது வந்து அவரு சொன்னதை சில பேர் நமக்கு புரியாமல் இருந்தது கூட உங்களோட எளிமையான விளக்கம் வந்து நல்ல கிளியரா புரிய வச்சது. இப்போ என்னோட இங்க வேலை செய்யறவங்க வந்து சைனீஸ் நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க, அப்புறம் ஸ்ரீலங்கன், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும், சிங்களீஸ், அவங்க எல்லாம் புத்திஸ்ட் தான். சைனால வந்து கிட்டத்தட்ட 25 கோடி பேர் புத்திசமா இருக்காங்க, அதாவது 5 குடும்பத்துல ஒரு குடும்பம் வந்து அங்க புத்தர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க கிட்ட பேசும்போது கூட அந்த புத்தர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு தெளிவின்மையா தான் இருக்கு. ஏதோ அந்த சொன்ன 8 கொள்கைகள் அது இதுன்னு சொல்லி அவங்க அவங்க வந்து கடவுள் ஆகிட்டதுனால அவங்க வணங்குறதோட மட்டும் நிறுத்திட்டாங்க. அவர் சொன்னதை ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அல்லது புரியலன்னு என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அது கிளியரா புரிஞ்சுது. அதாவது ஆசையை துரத்தல் அப்படின்னு புத்தர் ஸ்டேட்மெண்டா எல்லாரும் நம்ம சொல்றது படிச்சிருக்கோம், ஆனா மனசுல ஏற்படுற இன்ப நாட்டங்களை தான் துறக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறது உங்களுடைய முகாம்ல அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா புரிஞ்சது. அப்புறம் இந்த புரிதல் பத்திங்கயா, இப்போ நாங்கெல்லாம் சொல்றதை விட இந்த மணி ஐயர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 80 வயசு அவருக்கு, அவர் வந்து ஒரு 31 டிசம்பர் நைட்ல வந்து ஒரு நம்ம சேலம் பவன்ல வந்து தெளிவா பேசியிருக்காரு. அதாவது நான் எங்கெங்கயோ போனேன், என்னென்னமோ செஞ்சேன், ஆனா எனக்கு வந்து தெளிவு கிடைக்கல, எனக்கு வந்து ஞானம் கிடைச்ச மாதிரி தெரியல.
ஐயா உங்களை வந்து பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்ப கிளியர் ஆயிட்டேன், இப்ப எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அப்புறம் முந்தா நாள் நினைக்கிறேன் அவரு யூஎஸ்ல இருந்து ஸ்ரீனிவாசன் சார்னு ஒருத்தர் வந்து பேசினாரு. அவருக்கு ஏஜ் 78 சொன்னாரு. அவரு கூட சொன்னாரு, நான் 23 இருந்து ஆன்மீக தேடல் இருக்கேன், ஆனா எனக்கு வந்து நிறைய தேடல்கள் இருந்தது, ஆனா யார் நான் எங்கெங்கயோ போனேன், கடைசியில ரமண மகரிஷி எல்லாம் நான் யாருலாம் தெளிவா வரணும்னு பார்த்தேன், ஆனா பகவத்தையா நீங்க சொன்னது வந்து வேற யாருமே சொல்லல, எனக்கு இப்ப எல்லாம் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களை மாதிரி இருக்கிற ஏஜுக்கு விட அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், கிட்டத்தட்ட 50 தேடிட்டு இருந்தவங்களுக்கு கூட கிடைக்காதது உங்களுக்கு நீங்க சொல்றது வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால கிடைச்சதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனக்கு இதே மாதிரி ஒரு இது இருக்கு. சென்னையில வந்து ஒருத்தர் 72 ஒருத்தர் சைக்காலஜிஸ்ட் நான் பார்த்தேன், ரொம்ப மூத்தவர், ரொம்ப நாலேஜ் உள்ளவர். அவருக்கு வந்து ஒரு புத்தகம் உங்களுடைய டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் சொல்லி கொடுத்தேன், ஏன்னா அவர் வந்து கேரளைட்டுங்கிறத தமிழ் படிக்க தெரியாது, ஆனா தமிழ் பேசுவார். ஞானமணி சாரி நம்ம ஜீவமணி ஐயாவும் சரவண ஐயாவும் அவர் வீட்டுல அந்த அம்மாபேட்டில மீட் பண்ணிட்டு அந்த புக் ஒன்று கொடுத்தாங்க, வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். அவரு படிச்சுட்டு அதுக்கு கொடுத்துட்டு நான் அப்ப துபாயில் ஒர்க் பண்றதுனால துபாய்க்கு வந்துட்டு நான் திருப்பி பேசும்போது, நீ ஒரு புக்கு கொடுத்தல அவரு பகவத் அவர் எழுதுன புக்கு, அவர் வேற ஏதாவது புக் எழுதியிருக்காரான்னு கேட்டாரு. நான் எழுதியிருக்காரு சார் அவர்னு சொல்லிட்டு, ஸ்மாஷ் வேர் சாரோஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த கவலைகளுக்கெல்லாம் தீர்வு இருந்த புக்கு இங்கிலீஷ்ல இருக்கு இல்லைங்களா, அதை எழுதியிருக்காருன்னு சொன்னேன். அது எனக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டாரு. அப்புறம் ஜீவமணி சார் சரவணன் சார் இங்கிருந்து ஒரு போன் தான் பண்ணேன், காசுலாம் கூட அனுப்பல, உடனே அவங்க வந்து அடுத்த நாளே பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க அந்த புக்கு அட்ரஸ் கொடுத்ததுக்கு அப்புறம். அப்புறம் அதையும் படிச்சுட்டு அவரு ரொம்ப சொன்னாரு, இவருடைய பாயிண்ட் ஆஃப் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு, சம்திங் டிஃப்ரெண்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஏன்னா எதுக்கு சொல்ல வரனாங்க, அவர் வந்து ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட், அவர் நிறைய பேர் எடுத்து போய் கிளாஸ் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவரு, அவருக்கே வந்து நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெளிவா இருக்கு, ஒரு ஒரு மாதிரி புரிதலை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ இவங்கெல்லாம் வயசுல மூத்தவங்க, ரொம்ப வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கே வந்து தெளிவும் அறிவும் கொடுக்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப பேரின்பமா இருந்தது. எனக்கு என்னன்னா, இது நிறைய பேருக்கு இன்னும் இப்ப ஏன் சேரலைங்கிற மாதிரி ஒரு சின்ன இது இருந்தது, முதல்ல இருந்தது, இப்போ அது கூட வந்து யார் யாருக்கு எப்பப்ப எது எது கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைச்சிட்டே இருக்குங்கிற ஒரு தெளிவு வந்துருச்சு. நீங்களே சொன்ன மாதிரி சிந்தாமணிக்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறதுனால, எளிமையா இருக்கிறதுனால அது எதுன்னு தெரியாம இருக்கு மக்களுக்கு, அது விரைவில் தெரிய வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அப்புறம் நம்ம ஒரு கவிதை மாதிரி ஒண்ணு படிச்சேங்க, அதுல உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் ஆசையை துறக்க வேண்டும் என புத்தர் ஆசைப்பட்டார். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் ஆசையை துறக்க வேண்டும் என புத்தர் ஆசைப்பட்டார் அப்படின்னு படிச்சேன். ஒரு வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட் ஆகுது, ஆனா நான் முடிச்சிருங்க, ரொம்ப நேரம் எடுக்க டைம் எடுக்க விரும்பல. எனக்கு என்னன்னா, எனக்கு உங்க தெளிவு நான் தெளிவாகிட்டு வந்துட்டே இருக்கும்போது கடைசி நேரத்துல அந்த வீந்து போன சில விஷயங்கள் இருந்தது, அதை வந்து உங்ககிட்ட நான் கேட்டேன், அது மத்தவங்களுக்கு உபயோகம் ஆகுங்கிறதுனால மறுபடியும் நான் சொல்றீங்க. அதாவது நம்ம ஞானி அப்படிங்கறது வந்து உறுதி ஆயிடுச்சு, நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு, ஆனாலும் ஒரு சில நேரத்துல வந்து மனசு இந்த பாரமா தானே இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு நீங்க அளித்த பதில் திருப்பி சொல்லிடுறீங்களாங்க எல்லாருக்கும், எனக்கு மறந்துட்டு நீங்களே. ஞானிக்கும் அப்படிதான் இருக்கும், ஞானிக்கும் மனசு பாரமா இருக்கிற நேரங்களும் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் அப்படின்னீங்க. அதாவது நம்ம இப்போ புத்தர் அப்படின்னாக்கா, நம்ம போட்டோல பார்த்தா ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற புத்தர் தான் நம்ம பாக்குறோம், ஆனா அவருக்கும் நவரசங்களும் வரும் அப்படிங்கறத நம்ம மறந்துடுறோம். மகாவீரரை பாக்குறோம், அப்படி கருணையுள்ள எல்லா தலைவர்களும் தான் பாக்குறோம், ஆன்மீக தலைவர்கள் எல்லாமே, ஜே கே ஆகட்டும், எல்லாருமே அவர் முகம் பார்க்கும்போது கருணையா இருக்கும், ஆனா அவங்களுக்கும் கோபம் அந்த நபர் எல்லா உணர்ச்சிகளும் வரும், ஆனா அவங்க வெளிப்படுத்தும் போது நிதானமாக சாந்தமாக வெளிப்படுத்துறாங்கிறதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க இடத்துல இருந்து. அப்புறம் வந்து மனசு பாரமா இருந்தா கூட புத்தருக்கே இப்படிதான் இருக்கும், அப்புறம் நமக்கும் அப்படித்தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஞானிங்கிறதுல சந்தேகம் வரல, கொஞ்சம் தன்னடக்கத்தோட தான் சொல்றேன். அதனால அத புரிதல் வந்துருச்சுங்க, எனக்கு அந்த புரிதல் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் எனக்கு ரெண்டு விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைங்க மக்களுக்காக, என்னன்னா நீங்க உடல் நலம் பத்தியோ அல்லது வெளிப்புறத்துல எப்படி இருக்குங்கிற பத்தியோ அதிகமா பேசுறது இல்லை எனக்கு தெரியும், ஏன்னா உடல் நலம்ங்கிறது நீங்க செயல காட்டுறீங்க, இந்த வயசுலயும் கூட நீங்க மலையேறீங்க வாக்கிங் எல்லாம் போறீங்க, அதை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அவங்கவுங்க உடம்பு பாதுகாக்க வேண்டியது அவங்கவுங்க கடமை. ரெண்டாவது, உடல்நலம் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வெளியில இருக்காங்க, ஆனா மனசை பத்தி சொல்றதுக்கு தான் ஆள் இல்லைங்கிறதுனால நீங்க அதை தான் போக்கஸ் பண்றீங்கிறது எனக்கு தெரியுது.
அப்புறம் வெளிப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுனாலயோ வெளிப்புறத்துல அதாவது அகம்புறம் பிரிச்சுட்டு புறத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க லைட்டா சொல்லிடுவீங்க. அதாவது இன்முகத்தோட இருக்கணும், உன்னை எப்படி நேசிக்கிறாயோ அதே 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 போல பிறரையும் நேசிங்கிற மாதிரி பிறர் மீது வந்து நட்பு கொண்டிருங்க, அப்புறம் கருணையோடு இருங்க. இதுவே போதுமானது. இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் அந்த மைத்ரின்னு சொல்ற டிஸ்கிரிப்ஷனே போதுமானது. அதை வச்சே நம்ம வெளியில எப்படி நடந்துக்கலாங்கிறது தெரியும். அப்புறம் கொஞ்சம் நேர்மையா இருங்க, தர்மத்தோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சது. ஏன்னா அகத்தை மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அகம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஏன்னா எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாலும் அவர் மனசு கஷ்டமா இருந்தா தூங்க முடியாது இல்லைங்களா? அவர் உடல்நலத்தோட இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், குழந்தை குட்டி எல்லாமே நல்லா இருக்கலாம், ஆனா மனசு கஷ்டமா இருக்கும் போது தூங்க முடியாது. ஸோ அதனால வந்து அது யாரும் போக்கஸ் பண்ணாத போது நீங்க அது ரொம்ப போக்கஸ் பண்ணி சொல்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதற்காக எல்லாரும் சார்பிலும் நன்றியும் கூட. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும், எல்லாருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கிறதுக்காக ஒண்ணுங்க. இந்த மனசு வந்து தானா இயங்க ஆரம்பிச்சதை வந்து புத்தர் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாரு, அந்த புத்த கையால அந்த ஆலமரத்து கீழே. அப்புறம் ஜே கே வந்து கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது அவர் சகோதரர் இறந்த செய்தி கேட்டதுக்கு போது அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது தானா இயங்குறத கண்டுபிடிச்சாங்க. ரமணர் கூட அப்படிதான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? இப்போ என்ன வந்துடும் அப்படின்னாக்க, நமக்கு அந்த மாதிரி தானா இயங்குற நிலைமையில நாம இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில அன்பர்கள் வந்து வருத்தப்படலாமோ அல்ல ஒரு ஏக்கமோ வந்துடும் இல்லைங்களா? அப்படி தானா இயங்குறதுங்கிறது எனக்கு ஏற்படலையே அப்படின்னு ஒரு வருத்தமோ அல்லது ஒரு ஏக்கமோ வருமா இல்லையா? இல்லை, இப்போ நமக்கு வந்து நம்ம கான்செப்டே மனசுடைய இயக்கம் தானாதான் இயங்குதுங்கிறது நம்ம ஆரம்பத்துலேருந்தே அதை தான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இது வந்து நமக்கு இப்போ மற்றவங்களுக்குலாம் ஏதோ ஷாக்கில் தான் அந்த ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ நாம வந்து பாடமே அதுதானே எடுக்கிறோம், மனசு அதுவாக தான் இயங்குது, நீங்கள் அதில் ஒன்றுமே பண்ணாதுங்க, நீ ஒன்றும் பண்ணலைன்னாலும் அது அதுவாக இயங்கும், நீங்கள் அதுவாக இயங்குறத நீங்கள் அதுவாக இயங்கவே விட்டுருங்க, நீ உங்களுடைய இயக்கம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் புறத்தில் வச்சுக்கிடுங்க, அகத்துல உங்க கான்ட்ரிபியூஷனே இருக்கக்கூடாது, அது அதுவாகவே ஏங்க விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம சிலபஸே அதுதானே. அதனால இங்க வந்து புரியாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப அவங்க வந்து இந்த சப்ஜெக்டை எடுக்கல, மனசு தானா இயங்குங்கிறது நீங்க கண்டுபிடிங்கிற சப்ஜெக்டே அவங்க எடுக்கல. அவங்க அப்படிதான் கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சாலும் கூட அதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல, அவங்க அந்த கான்செப்டுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. அதனாலதான் ஆன்மீகமே ஒரு மறைபொருளாவே ரொம்ப காலமா இருந்தது. நிறையவருக்கு வந்து தெளிவடையாம இருக்கிற காரணமே அங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற ஆஸ்பெக்டா யாருமே சொல்லல. எதையோ ஒண்ணு செய்யணுங்கிறது தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களே ஒழிய ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை, அது அதுவா இயங்கிட்டு இருக்கிறதுல நம்ம என்ன பண்ண முடியும்? மனசு அதுவா இயங்குது, அதுவா இயங்குற போதில அதுவா இயங்குறங்கிற கண்டுபிடிக்கிறத தவிர வேற வேற வேலையே கிடையாது இல்ல. அதனால அந்த ஆஸ்பெக்ட யாருமே டச் பண்ணவே இல்லை. எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா ஜே கே எடுத்துக்கிட்டனும், புத்தார் எடுத்துக்கிடுங்க, அவங்களும் இப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. இருந்தாலும் கூட ஏதோ செய்யறதுக்கு அவங்க ஏதோ கொடுத்துட்டு தானே போயிட்டே இருக்கிறாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி எதையோ கொடுத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கண்டுபிடிச்சாலும் கூட நடைமுறைக்கு அதை வேற மாதிரிதான், அவங்க கண்டுபிடிச்சதுக்கு விரோதமா தான் அவங்க பிரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க, நல்லதுங்க. இப்போ புரிய எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேங்க. புத்தரோட இருந்தவரு ஒரு ஆனந்தன் சொல்லிட்டு அவரு ரொம்ப வருஷமா அவர் கூடவே எல்லா ஊருக்கும் போனவரு, அவருக்கே கடைசியில வரைக்கும் ஞானம் கிடைக்கல, ஒரு கடைசி ஸ்டேஜ்ல கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க, புக்ல படிச்சிருக்கேன். ஆனா எங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப வருஷமா இப்படி இப்படிங்கிற டைம்ல வந்து அள்ளி அள்ளி கொடுத்துட்டீங்க எங்களுக்கு. சோ இப்ப வந்து அந்த தெளிதலும் புரிதலும் இருக்கிறதுனால எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த ஞானத்திற்கு முன்பு இந்த ஞானத்திற்கு பின்பு நிறைய வித்தியாசங்கள் வந்து டே டு டே லைஃப்ல நாங்க கண்டிப்பா பார்த்தா அனுபவிச்சுட்டு இருக்கோம். மறுபடியும் நன்றி சொல்லதான் தோணுதுங்க. அதனால தெளிவாயிட்டதுனால கேள்விகள் அதிகமா எதுவும் வரதே இல்லை. சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, அதே போல இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ண திரு அந்த கனடா ஜெயராமன், அப்புறம் மேடம் முத்துலட்சுமி, அப்புறம் பாபுலால் சார், அப்புறம் இன்ன பிற நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. சரி சரிங்க, வணக்கம், நமஸ்காரம். தேங்க்யூ சேகர். நெக்ஸ்ட் மோகன் பிரசாந்த் அவங்க பேச வருவாங்க, அன்மியூட் பண்றாங்க. நீங்க அந்த வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மோகன், ஹலோ சார், பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க மோகன். ஐயா நீங்க ஏதோ தண்ணி குடிக்கணுமா? டம்ளர்ல ஆமா.
மோகன் பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சரியா, உங்களோட இது எல்லாமே நான் தொடர்ந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க ஐயா. எனக்கு வந்து ஒரு ரெண்டு கேள்விங்க ஐயா. எனக்கு வந்துட்டு ஓவராலா வந்துட்டு ஞானம் அடைஞ்சோமா இல்லையா அப்படிங்கறத பத்தி நான் யோசிக்கலைங்க ஐயா. ஆனா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மனத்தெளிவு இருக்குது. அகம் எது புறம் எது அதெல்லாம் வந்து என்னால பிரிச்சு எல்லாமே முன்ன வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கும் போது ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு, இப்ப அப்படியே கடந்து போற மாதிரி இருக்கு, அடுத்தடுத்து கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு, அது எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகுது ஐயா. சில நேரங்கள்ல வந்துட்டு இப்ப யோசிக்கும் போது நம்ம ஒரு ஒரு டைம் ஒரு ஆடியோ புக்ல ஒரு டைம் கேட்டுட்டு இருக்கும்போது கேட்பேன், நம்ம வந்து கனவுல இருக்கும் போது நம்ம எந்திரிச்சோன்னா கனவு இருக்க நல்ல நனவு நிலை வந்தாலும் போயிருது, இப்ப இருக்க நனவு நிலையும் இன்னொரு நாள் ஒரு நாள் போகலாம். அதாவது என்ன எனக்கு தோணுதுனாயா, இப்ப நம்ம எல்லாமே ஓகே, என்னால எல்லாருமே எல்லாத்தையும் சந்தர்ப்பங்கள் சுச்சுவேஷன் எல்லாம் கடந்து நல்லா மனத்தெளிவோட ஆரோக்கியமா இருக்க முடியுது. ஆனா ஒரு சில நேரங்கள்ல வந்து இந்த வாழ்க்கை எதுக்கு, இதோட பர்பஸ் தான் என்ன, இப்ப வர்றோம் போறோம் இல்ல இதுக்கும் எதுவும் பர்பஸ் இருக்கா, மனுஷனுக்குன்னு எதுவும் பர்பஸ் இருக்கா, இல்ல நமக்குன்னு எதுவும் பர்பஸ் இருக்கா, இல்ல அது அது இல்லாம என்னால கரெக்டா இருக்க முடியுது, இல்ல எதுவும் அதை பத்தி எதுவும் நமக்கு தெரிஞ்சதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். என்ன தெரியுதோ அதான் நமக்கு உண்மை. இப்ப நமக்கு பிராக்டிக்கலா எது தெரியுதோ அதோட நம்ம நின்றுட்டா போதும், இதுக்கு மேலயே நம்ம தோண்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இருக்கிறதுல வந்து நீங்க லிபரேட்டடா வாழ்றதுதான் இப்ப நமக்கு இருக்கிறதுல பெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாழ்றத நல்லா வாழ்றதுக்கு நீங்க அந்த ப்ராசஸ்ல இருங்க. சரிங்க சரிங்க. அப்ப நம்ம இந்த வாழ்க்கை இந்த இதுல இப்ப நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல்ல அந்த மனத்தெளிவோட வாழ்றதுக்கு உங்களோட கருத்துல எனக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. ஒரு சில நேரங்கள் நம்ம இந்த மனுஷ வாழ்க்கை நம்ம ஒரு 100 வருஷம் தான் வாழ போறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி எல்லாரும் வர்றோம் போறோம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போது மட்டும் எனக்கு தோணுதியா என்ன பர்பஸ்க்காக நம்ம இப்ப எல்லாம் இருக்கிறோம், இதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கணுமா தேவையில்லையா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருக்கிற லைஃப் மட்டும் வாழ்ந்துட்டு போனா போதுமா, அப்ப நம்ம அதை வந்து இக்னோர் பண்றோமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன். இல்ல, அதாவது உங்களுக்கு நீங்களே வாழ்றது வந்தா நீங்க அந்த லிபரேஷன்ல வாழ்ந்தா போதும், பிறகு அடுத்தாப்புல உங்க இது முடிஞ்ச பிறகு நீங்க அடுத்து உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பாருங்க, சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பாருங்க, பிறகு இதுக்கப்புறமும் வேற இதெல்லாம் போட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நம்ம மரணத்துக்கு அப்புறம் எல்லாம் நம்ம என்ன ஆகும் போறோங்கிறதெல்லாம் அது அந்த நேரத்துல பாத்துக்கலாம், இப்ப நமக்கு அதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்ல. இப்ப வந்து நீங்க உங்களும் நட்பாட்டிடுங்க, அதோட அடுத்த கட்டம் போகணும்னு சொன்னா சமுதாயத்துக்கு வாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. அப்புறம் இன்னொரு ஒரு கேள்விங்க என்னன்னா, எனக்கு இப்ப நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு தெளிவா எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இப்ப நான் சில நேரங்கள்ல போர் அடிக்கும் போது இல்ல சும்மா இருக்கும் போது எப்பவுமே நீங்க பேசுறது இந்த பகவத் அந்த மிஷனோட சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் கேக்குறதுக்கு அது மட்டும் இன்ட்ரெஸ்டாவே இருக்குது. எதனால அப்படி இருக்குது இல்லையா, எனக்கு அது புரிஞ்சிருச்சு ஆனா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். எல்லாம் திரும்ப திரும்ப வீடியோ நீங்க என்ன வீடியோ போட்டாலும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஆனா எனக்கு எல்லாமே புரியுது, ஃபர்ஸ்டே புரிஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு கேட்கணும் போலவே இருக்குது, இங்க கேட்டாலும் எல்லாமே எனக்கே புரியுது ஆனா கேட்டுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த கொரோனா பீரியட்லயே இல்ல அதுக்கு முன்னாலேயுமே அப்படித்தானா? கரணம் மட்டும் இல்லையா, நான் முன்னாடி ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போதே ஈவினிங் போறோம்னா அப்படி ஒரு வாக்கிங் போறோம்னா நான் பாட்டு ஹெட்செட்ல போட்டு விட்டு ஒரு மணி நேரமா இருந்தாலும் 2 மணி நேரமா இருந்தாலும் ஜீவமணியா பேசுவாங்க, நீங்க பேசுவீங்க, சரவணன் சார் பேசுவாரு, யார் பேசினாலும் நான் பாட்டு கேட்டே போவேன். பட் எனக்கு புரியாம இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஆரம்பத்துல முதல் வீடியோல என்ன புரிஞ்சுச்சோ அதான் 100வது வீடியோல எனக்கு புரியுது. ஆனா இருந்தாலுமே அது ஒரு மணி நேரமா இருந்தாலும் 2 மணி நேரம் இருந்தாலும் போர் அடிக்கிறது இல்லையா, போர் அடிச்சா போட்டுருவேன் நான் பாட்டுக்கு உங்க வீடியோல, அது அது இன்ட்ரெஸ்ட் அப்படிதான் இருக்குமா? டைம் பாசிங் அது. சரி, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அது உங்களை பாதிக்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா, நம்ம பாதிக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. சரிங்க சரிங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க்ஸ் மோகன். செந்தில்குமாரன் அவங்க பேச வரப்போறாங்க. செந்தில்குமாரன் உங்களை அன்மிட் பண்ணுறேன், நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணிட்டீங்க. செந்தில்குமரன் மதுரையில இருந்து பேசுறேங்க. கொஞ்ச நாளாவே நான் ஞான முகாம்களிலேயோ அல்லது நம்ம குரூப்ல உள்ள பல விஷயங்கள் நான் பாக்குறதே இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு நான் கிட்டத்தட்ட பார்த்தே கூட. இன்னைக்குதான் முதல் முறையை அந்த ஜூம் வீடியோல நான் கனெக்ட் ஆயிருக்கிறேன். ஒருவேளை நான் கேட்கிற கேள்வி இந்த கலந்துரையாடலுக்கு பொருத்தம் இல்லாம இருந்தது அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் இக்னோர் கூட பண்ணிருங்க ஐயா. நான் சொன்னது போல கொஞ்ச வருஷம் நம்மளுடைய இந்த ஞானமுகம் அல்லது நம்ம பிரவாகம் சம்பந்தப்பட்ட
மாட்ட எந்த ஒரு நிகழ்வுலையும் நான் கவனம் செலுத்திக்கல. சமீபத்தில் சந்தர்ப்பத்தை பேசும்போது என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி ஐயா தியானம் ஒரு பிரச்சனை இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கொஞ்சம் நிதானமா பேசுங்க, கொஞ்சம் வேகமா பேசுறதுனால சில வார்த்தைகள். ஓகே, என்னோட இயல்பு அது கொஞ்சம் வேகமா பேசுறது, ஆனா பேசுறேங்க, மெதுவாகவே பேசுறேன். சமீபத்துல நம்ம பிரவாகம் நம்ம நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது, ஐயா நீங்க தியானம்னு ஒரு புத்தகம் எழுதுனதா சொன்னாங்க, பிளஸ் நம்ம அமைப்புலயுமே கூட தியானம் சம்பந்தப்பட்ட சில பயிற்சிகள் எல்லாம் கூட நடக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுடைய நான் ஞான விடுதலை புத்தகம் படிச்சதாங்க, உங்க கருத்துல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நான் வந்தேன். ஆனா தியானத்தை வந்து ஞானத்தை பிறந்த புத்தகத்தை பார்த்து வந்த மக்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்ப நம்மளே தியானம்னு ஒரு புத்தகம் எழுதுறோம், பிளஸ் தியானம் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் எல்லாம் செய்யறோம், அது கொஞ்சம் முரணா இருக்கு இல்லையா? ஒருவேளை நீங்க சம்பந்தப்பட்ட விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கலாம், நான் சமீப காலம் தொடர்புல இல்லாம இருக்கிறதால அது கேட்கணும்னு தோணுச்சு இல்லையா எனக்கு. அது என்னங்க அப்படி ஒரு ஒரு முரண்? உங்க மைண்ட ஞாபகப்படுத்தணும்னா, நீங்க வேதாந்தம் புத்தகம் எழுதும் போது நான் உங்களுக்கு போன் பண்ணி கேட்டேன், ஐயா என்னங்க தேவை இருக்கு, திரும்ப திரும்ப புத்தகம் எழுதிட்டு போயிட்டே இருக்கீங்களே அப்படின்னு நான் ரொம்ப கேட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதோட தொடர்ச்சியா கூட சரிங்க, அதோட தொடர்ச்சியா கூட இருக்கட்டும் அது. சோ அது என்னங்க அப்படி ஒரு முறை நடந்தது? அது புதுசா பாக்குறவங்களுக்கு இன்னொரு அமைப்பா கூட தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒண்ணு அது அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு. இன்னொன்னு, நம்மளே அந்த மனசை வடிவமைக்கிறதுக்கு வலியுறுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அது எப்படியா பாக்குறது? இல்ல, இப்ப அந்த தியானங்கிற நூல் வந்து நம்ம ஆரம்ப காலத்துல நம்ம என்ன தியானங்கள் பண்ணணுமோ அது ஒரு புக்கா, ஏன்னா அது வந்து இந்த ஞானம் எல்லாம் அடையிறதுக்கு முன்னாலே எழுதின புக், அது தியானத்தை பத்திய புக். சிலவங்க அதை படிச்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, பயிற்சி பண்ணாலும் நல்லா இருக்குங்கிறாங்க, சரி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப நாம என்ன, ஞானத்துக்கும் தியானத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றோம் அவ்வளவுதான். தியானத்தினால சில அனுகூலங்கள் கிடைக்குது, நீங்க தியானத்தினால கிடைக்கக்கூடிய அனுகூலங்களுக்காக தியானத்தை பண்ணுங்கன்னு சொல்றோம், ஞானத்துக்காக தியானம் பண்ணணும்னு நம்ம எங்கேயுமே சொல்லல. ஞானம் வேற, தியானம் வேற. அதனால அந்த தியானங்கிற புக்ல அது ரொம்ப ஆரம்ப காலத்துல எழுதின புக், அதனால அதுல ரைட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி கூட இருக்கலாம். அதுல கூட ஒரு சொல்லிருக்கலாம்னு சொன்னா, அது உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும், ஞானத்தை கூட கொடுக்கும்னு கூட சொல்லியிருக்கலாம். இருக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் அது ஆரம்ப கால நூல் அது. பயன்படுத்தி அதுல பயிற்சிகள் பண்ணலாம். பயிற்சிகள் பண்ணீங்கன்னு சொன்னா அது மனோ ரீதியா சில பலன்கள்லாம் கொடுக்கும். நீங்க ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும், மனசு கொஞ்சம் சமநிலைப்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி சில டெக்னிக் மாதிரி, அது டெக்னிக் மாதிரி ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு நிமிஷம் செந்தில் குமார், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். செந்தில் குமார், நீங்க கேள்வி முடிக்கிறதுனா கே செந்தில் குமார் பேசி பாருங்க. ஹலோ, மியூட்ல இருக்கா? அனுகூல கிடைச்சா கூட தியான பயிற்சிகள் மனசுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து பண்றப்போ அது ஒரு வடிவம் எடுக்கிறது, அது நம்ம கொள்ளைக்கு அப்படியே நேரடியா இருக்கேன் ஒரு அந்த ஒரு எண்ணத்துலதாங்க கேட்டேன். ஆனா விளங்கிக்கிறேங்க உங்க பாயிண்ட், நான் விளங்கிக்கிறேன். ஆமாங்க, ஆமாங்க. இன்னொரு சின்ன கேள்விங்க, இப்போ நீங்க சாதாரணமா நான் பல மீட்டிங்ல நீங்க பேசும்போது பாத்துருக்கிறேன், மத்தவங்க பேசுறப்போ நீங்க ரொம்ப அமைதியா உட்காந்துருப்பீங்க, அப்போ உங்க மனம் எப்படிங்க செயல்படுது? நீங்க மனசை நீங்க கவனிக்கிறீங்களா, என்னங்க பண்றீங்க? ஒரு கியூரியாசிட்டில கேக்குறீங்க. இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா? ஒரு எனக்கு இப்படி ஒரு இயல்பு அமைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கிடுங்க. சரிங்க, சரிங்க, நல்லதுங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசுறேங்க, ரொம்ப நன்றிங்க. ஏன் இந்த பேசாம இருக்கிறது? சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் படிக்கும்போது இதே மாதிரி தானே ஐயா? பயிற்சி முயற்சிகள் மாற்றங்கள்லாம் ஆகி போச்சு. ஸ்கூல் டைம் ஒரு டைப், ஸ்கூலுக்கு முன்னால உள்ள டைம், பல ஸ்டேஜ்ல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதனால இப்ப உள்ள ஸ்டேஜ்ல இது ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கு, அவ்வளவுதான். இது நம்ம முயற்சி பண்ணி செய்யறது இல்ல, ஏன் நேச்சுரலாவே இருக்குது. நன்றி. ராமச்சந்திரன் பி, ராம் பி அவங்க பேச வந்துறாங்க, அன்மியூட் பண்றேன். நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெக்கார்டிங் நல்லா இருக்கும்.
இல்லையா? அதான் இன்டர்நெட் இது கொஞ்சம் ஓகே 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 பேசுங்க 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 ஆடியோ மட்டும் பேசுங்க. அங்க வந்து பேசுறேன் ஐயா. ஆப்பிரிக்கால இருந்து பேசுறேன் ராமச்சந்திரன் ஐயா. சரி வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா நம்மளுக்கு வர சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா, எல்லா சூழ்நிலைகள் டெய்லி சந்திக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன்ட் ஐயா. இல்ல நம்ம அந்த இது பிராரத்த கர்மம் சொல்றேன் இல்லையா, அதுபடிதான் நம்மளுடைய எல்லா செயல்களும் நம்மளுக்கு வருதா? இல்ல அப்படி சொல்லுது, பட் இருந்தாலும் நம்ம அப்படி நம்ம எப்படி எடுத்துக்கிடுறோங்கிற பொறுத்து இருக்கு. சரிங்க. அதனால நம்ம நம்ம எடுத்துக்கிடுற மறுபடி நம்ம இதுல இதுக்கு சம்பந்தமா நீங்க ஆகாமிய கர்மானி ஒரு நூல் போட்டிருக்கிறோம், நீங்க அத கூட படிச்சு பாருங்க. படிச்சு பாத்தீங்கன்னா அத நீங்க சொல்லிருக்கீங்க, நம்ம எல்லாம் அதுல ஆகாமிய கர்மாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அந்த ஆகாமிய கர்மா ஆகாமிய கர்மாவுக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி தான் அந்த கர்மா தியரி அமைஞ்சிருக்கு. அதனால எல்லாமே ஆகாமிய கர்மால தான் உருவாகுது. அதனால மூலஸ்தானம் வந்து உங்க கையில இருக்கிற கர்மா. ஓகே ஓகே. அப்ப வந்து எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன்ட் 100% சொல்ல முடியாது இல்லையா? சிலது வந்து நம்ம ஆகாமிய கர்மாக்கு ஏத்த மாதிரி பிராரத்தம் மாறும் இல்லையா? ஆமா, எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாமே உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஆகாமிய கர்மால இருந்துதான் எல்லா பிராரப்த கர்மா சஞ்சீத கர்மா எல்லாமே அந்த ஆகாமிய கர்மால இருந்து ஆரம்பிக்கும். மூலஸ்தானம் உங்க கையில தான் இருக்கு. அப்ப மூலஸ்தானம் வந்து உங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் உங்க கையில இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் மாத்தி அமைச்சுக்கலாம். ஆமா ஆமா. சரியா சரியா. அப்புறம் இன்னொரு கேள்வியா, நேத்திக்கு வந்து அந்த இதை தூக்கத்தை பத்தி பேசினோம் இல்லையா, நேத்திக்கு அந்த இது. ஹலோ. ஐயா அது அது வந்து சில பேர் வந்து ஆக்சுவலா அந்த இன்சோமினியான்னு சொல்றாங்க இல்லையா, சில பேர் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சைக்கார்டிஸ்ட போய் பாக்குறாங்க. அவங்க போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இது மாதிரி தூக்கம் வராம இருக்கிறதுக்கு சில இது மெடிசின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இது பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அப்படி அப்படி இது கொடுக்குறாங்களே மெடிசின்ஸ் வந்து, அதை வந்து பேஷண்ட் சாப்பிடும் போது அதை வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்க ஐயா? அது வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு பாடியில வயசு அவங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே அவங்களுக்கு தூக்கம் வருதா, இல்ல சைக்கலாஜிக்கல் இதுல வந்து அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு தூக்கம் வருமா ஐயா? இல்ல, அது அவங்க கெமிக்கல்ஸா உள்ள எதுவும் கெமிக்கல்ஸா மாத்தி அமைக்குது. அதனால இந்த கெமிக்கலினுடைய விளைவாக தூக்கம் வருது. அது வந்து அவ்வளவு சரியான ஆரோக்கியமான அது இல்ல. அது வேற வழி இல்லைன்னா பண்ணலாம். ஆனா முடிஞ்ச அளவுல நம்ம வந்து தூக்கத்தை நம்மளே அதை தூக்கத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம ஃப்ரீயா விட்டுட்டீங்கனாலே தூக்கம் தானா வந்துடும். ஏன்னா இயற்கையிலேயே நம்ம பாடிக்கு வந்து கொண்டு வர்ற ஒரு ஆற்றல் பாடிக்கே இருக்கு. அந்த அந்த இயற்கையினுடைய ஆற்றலை பயன்படுத்தியே தூக்கத்தை வரவழைக்கிறது நல்லது. ஓகே. அப்ப இன்சோமினியாங்கிறது வந்து பியூர்லி நம்ம சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஒருத்தர் பொறுத்த வரைக்கும் அது எனக்கு எது தூக்கமே வரல அது வரல அப்படின்னு சொல்றது வந்து அத அது வந்து பியூர்லி சைக்கலாஜிக்கல் இஷ்யூ தான். சைக்கலாஜிக்கல்ல இருந்தானா அது போ, அது அந்த சைக்கலாஜிக்கலா நீங்க அதை ஃப்ரீயா விட கற்றுக்கிட்டீங்கனாலே தூக்கம் வர வேண்டியதெல்லாம் வந்துடும் அது. ஆமாயா. சரிம்மா. மற்ற காரணங்களும் இருக்கு, பட் இருந்தாலும் நீங்க அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்ததுன்னா நீங்க மெடிக்கல்ல நீங்க கன்சல்டேஷனுக்கு போகலாம். நம்ம பொதுவா பார்க்கணும்னு சொன்னா சரி. ஓகே ஐ திங்க் நெட் ரொம்ப நன்றியா. ஓகே ஓகே ராமச்சந்திரன். எனக்கு இல்ல இல்ல எனக்கு இல்லையா, ஆக்சுவலா எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒருத்தர் மாதிரி இருக்கு மாதிரி இஷ்யூ. தேங்க்ஸ் ராம். பாலச்சந்தர் அவங்க பேச விரும்புறாங்க. பாலச்சந்தர் அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசுங்க. பாலச்சந்தர் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நான் பெங்களூர்ல இருந்து பாலச்சந்தர் பேசுறேங்க ஐயா, உங்க கூட பேசிருக்கேன். சரியா. ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. ஐயா நான் உங்க கருத்தெல்லாம் நான் எப்பவுமே படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், நிறைய டைம் பேசி கூட இருக்கேன் ஐயா. இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு சந்தேகம் வந்ததுங்க ஐயா. ஹலோ கேக்குதுங்க ஐயா? கேக்குது, எனக்கு கேக்குது, சொல்லுங்க.
ஒண்ணும் இல்லைங்கய்யா, இப்போ நம்ம கருத்தபடி நம்ம மனசுல வர எண்ணங்களுக்கு நம்ம எதுக்கும் வேல்யூ கொடுக்காம பிரபாவமா விட்டுறதுதான் நம்மளுக்கு, அதுதான் இயல்பான நல்ல மனதுன்னு புரிஞ்சுக்கணும் ஐயா. ஆனா இப்போ ஒரு சின்னசா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்து ஒரு ஏதாவது ஒரு எண்ணங்களோ ஒரு பயமோ வருது, அது தன்னைத்தானே சரியாயிடும், இந்த இப்ப இப்ப இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்னு நினைக்கிறது அது எனக்கு கொஞ்சம் உதவிகரமா இருக்குங்கய்யா. இது நம்ம கருத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்துங்களா இல்ல அதுவும் சேமுங்களா ஐயா? அதான் இதே இதே கருத்து தானே, இந்த கருத்தை ஒட்டி தான் வருது. அதுவும் இந்த சூழ்நிலை இது இந்த மாதிரிதான் இருக்கு. பட் இது அதாவது நான் ஃபியூச்சர்ல இருந்து ஃபியூச்சரை நினைக்கிற போது இது ஃபியூச்சர்ல இருக்க வாய்ப்பு வராது அப்படின்னு நான் நினைக்கிற போது இப்போ ப்ரெசென்ட்ல கொஞ்சம் ஒரு தெளிவடைஞ்ச மாதிரி இருக்குங்கய்யா. சரி, இது நம்ம கருத்து தான் ஒன்றி போற விஷயங்களா இல்ல இது அந்த மாதிரி ஒரு டவுட் வந்தது. இல்ல அதாவது நீங்க அப்படி வந்து எண்ணமே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க போராடினாதான் நீங்க ஒரு போராட்டத்துல இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில நீங்க அதுக்கு வரவேற்பு அதுக்கு நீங்க அப்ரூவல் தானே கொடுக்குறீங்க. அது இயற்கை தானே அப்ரூவல் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே போயிடும். அதுவா எங்க போயிடும், அதுவா எங்க? உதாரணத்துக்கு இப்ப தலை வலிச்சிட்டு இருக்கு, இப்ப தலைவலி இப்ப வலிச்சிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது சரியாயிடும்ன்ற மாதிரி நான் நம்புறேங்க ஐயா. அந்த நம்பிக்கை கொஞ்ச நேரத்துல உண்மையாவே அந்த தலைவலி எனக்கு குறைஞ்ச மாதிரி நான் உணர்றேங்க ஐயா. சோ இந்த நம்பிக்கை வர்றது வந்து நம்ம போராட்டம் மாதிரி எதுவும் எடுத்துக்கூடாதுங்களா? இல்ல இது போராட்டம் கிடையாது, போராட்டம் கிடையாது. இதை நீங்க வந்து நம்பணும்னு நினைச்சு போராட்டம்னா தான் போராட்டம் ஆயிரும். அது நீங்க அதை ஒரு ஃபேக்ட்னிட்டு எடுத்துக்கிட்டீங்க, அது ஒரு உண்மைனிட்டு எடுத்துக்கிட்டீங்கங்க போது அது ஒரு போராட்டம் கிடையாது. அது நன்றிங்க. இல்ல நம்ம ஏதோ கருத்துக்கு நம்ம ஏதோ மாறுபடுற மாதிரி ஏதோ ஒரு, ஏன்னா இது கரெக்டா போயிட்டு இருந்துச்சு, இப்ப கொஞ்ச நாள் இந்த மாதிரி இது இப்ப இந்த சூழ்நிலை இருக்கும், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், அது தெரியாம தேவையில்லாத ஒரு எண்ணம் வந்துருக்கு, இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையாவே அது சரியாயிட்டு இருக்கு. இல்ல ஒருவேளை ஐயா கருத்துல இருந்து மாறுபட்டுனா ஒரு பயம் உணர்வு. அதே மாதிரி நம்ம கருத்தையுமே கூட ரொம்ப தூக்கி சுமக்கணும்னு நினைக்க வேண்டியது இல்ல, எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிடணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இல்லைங்க ஐயா, நான் நிறைய விஷயங்கள் நிறைய புத்தகத்தை படிச்சு நிறைய விஷயங்கள், சரி ஒரு ஐயாவுடைய கருத்தை வச்சு கூட ஒரு முயற்சி செஞ்சு எதனா பண்ணி பாக்கலாம் ட்ரை பண்ணிருக்கேன். நிறைய முறை ட்ரை பண்ணி எதுவும் எனக்கு கை கொடுக்கல. சோ நான் கடைசியா திருப்பி உங்க கருத்துலயே தான் நான் ஒரு வருஷமாவே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ, ஐயாவுடைய கருத்து தான் உண்மை, இதுதான் அறிவியல் ரீதியாவும் உண்மை, மன ரீதியாவும் உண்மைன்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஐயா. நான் ஒரு படத்துக்கு போய் நம்ம மனசுக்கு ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லா விஷயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்ல முடியல, நான் தோத்துட்டு இருந்ததை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா ஒரு ஃபேக்டை வச்சு கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சு, அது கரெக்டுங்களான்ற மாதிரி அந்த ஒரு டவுட் வந்ததுங்க ஐயா. சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க. தண்டபாணி உங்க வாய்ஸ் கேக்கல, வருடங்களுக்கு கிடைச்சது புத்தகங்கள் வாயா புத்தகங்கள் வாங்கி படிச்சிருக்கேன். படிச்சதுக்கு அப்புறமா வந்து எனக்கு அந்த ரிக்ரெட்ஸ் போயிடுச்சு. முன்ன அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரிக்ரெட்ஸ் இருக்கும், இப்படி செய்யலாமா இது வேணும் அப்படின்னு எதுவுமே ஒரு ரெஃபரன்ஸ் பண்ண பார்க்கக்கூடிய ஒரு நிலை இயல்பு இருந்தது, அது போயிடுச்சு. அதை விட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் த மொமெண்ட், எது வந்தாலும் அதை வந்து கடந்து செல்லணும் அப்படி அதை உள்வாங்கிப்போம் அப்படிங்கிற தன்மைக்கு வர வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தொடர்ச்சி எனக்கு கிட்ட தெரிஞ்சு எனக்கு ஒரு இது மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 20-30 வருடங்களுக்கு மேல அந்த கேள்வி இருந்துட்டே தான் இருக்கு, அது போக மாட்டேங்குது. அது வந்து தூண்டிட்டே இருக்கு, இன்னும் போய் ஏதாவது தேடிட்டே இருக்கு. அந்த கேள்வி என்ன உன்ன தேடிட்டே வைக்கிறது. கேள்வி என்னன்னா அந்த இருப்பு எதுக்கு, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ். அந்த கேள்வி வந்து அதை நான் விடணும்னு நினைச்சா கூட விட மாட்டேங்க, முடிய மாட்டேங்குது. போகுது, திருப்பி வருது, திருப்பி திருப்பி வந்துட்டே ரோல கோஸ்டர் மாதிரி வந்துட்டே இருக்கு. அதை இந்த சந்தர்ப்பத்துல கேட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்ல இது வந்து காலங்காலமா எல்லாருமே கேட்ட கேள்வி தானே, நம்ம எதுக்கு இந்த உலகம், எதுக்கு இந்த உயிர்கள், எதுக்கு இந்த படைப்பு, இதெல்லாம் கேட்டான்னு சொன்னா இது எப்படி நம்ம முடிவு கட்டுறது, என்ன பதில் இதுக்கு திருப்தி அளிக்க முடியும்? ஏதாவது ஒரு பதில் கிடைச்சாலும் அது
சரியான பதிலா இருக்குமான்னு எல்லாம் கேரண்டி சொல்ல முடியாது. மனிச்சுக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லலாம். நம்ம சாஸ்திரங்களுமே கூட நம்ம சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லுது, உலகமே இப்படி ஆகட்டும் என்று ஒரு சக்தி சொல்லி அப்படி ஆயிட்டுதுன்ன மாதிரி அப்படிதான் முடிச்சுக்கிடுது. அதனால இப்போ அந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்துக்கு காரணம்னு சொல்லி எதையுமே யாருமே சொல்லவும் இல்லாது. அகத்துல வரத அதை கண்டுக்காம போக முடிய மாட்டேங்குது. அது கொஞ்ச நாள் விட்டுட்டாலும் திருப்பி திருப்பி வந்துடுது. கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் அந்த சட்டம் பண்ணலாம் கூட அப்புறம் திருப்பி ஏதாவது தேடி அதுக்காக போய் ஏதாவது படிக்கிறதோடதோ யாருக்குள்ளயா பேசவோ அது மாதிரி அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அதோட அழுத்தம் அதிகமாகும். இல்ல நீ வந்தாலும் இது வந்து நீங்க என்ன பதில் உங்களை திருப்திப்படுத்த முடியும்? அது எந்த பதிலுமே திருப்திப்படுத்தாது இல்லையா. இது வந்து இந்த லைஃப் லாங் அந்த கேள்வியை நீங்க வச்சுட்டு தான் இருக்க வேண்டியிருக்குங்கிற மாதிரி தானே பதில் இருக்க முடியும். ஒழிய இந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைக்க முடியும்? திருப்திகரமான பதில் கிடைக்க முடியாதுல்ல. அதனால பதில் இல்லாத கேள்வின்ட்டு முடிவு பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இந்த கேள்விக்கு எந்த பதில் கொடுத்தாலும் அது திருப்திப்படுத்தாது. இந்த கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்குங்கிற முடிவுக்கு வந்துருங்க. நீங்க இப்ப வச்சுக்கிட்டா வச்சுக்கிடுங்க, அந்த கேள்வி உடனே சொல்லல. ஆனா இதுக்கு எந்த பதிலும், இதுக்கு எந்த பதில் கொடுத்தாலும் இது திருப்தி ஆகாது இந்த கேள்விங்கிற முடிவுக்கு மட்டும் வாங்க. நல்லது ஐயா, ரொம்ப நன்றி. அப்புறம் ரெண்டாவது கேள்வி ஐயா, இப்போ இந்த நடக்கக்கூடிய நடக்க இந்த கோவிட், இந்த கொரோனா எல்லாம் வந்துட்டு இருக்க சந்தர்ப்பத்துல இப்ப நிறைய பாக்குறப்ப என்னதுன்னா, இப்போ இந்த நிலையிலுமே வந்து மக்கள் வந்து அந்த சில உணர்தல் இல்லாம இருக்காங்களே அப்படிங்கறத வந்து அதை எப்படி எடுத்துக்குது ஐயா? இது மாதிரி பாக்க தோணுது. அந்த மாதிரி இது இந்த மாதிரியும் விஷயம் ஆயிடுச்சு, இன்னைக்கு என்ன என்ன நடக்கும் தெரியாது, எல்லாமே ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கும். அதாவது இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். ஆனா அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அது தேவையில்லாத விஷயங்கள் வந்து செய்துட்டு இருக்காங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துல வந்து போக முடியாத பட்சத்துல அது அதை எப்படி எடுத்துக்கிறது? அது கேக்குது, அந்த கேள்வி வருது, அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல சில இதுகள் வந்து பழகி போன ஒரு இமிடியட் டேஞ்சர் வந்து பழகி போய் கொஞ்சம் நாளா நீடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலயும் அதனுடைய பயம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அது அது ஒரு காரணம். அது ஈஸியா எடுத்துக்கிடுற மாதிரி ஆயிரும். அது நம்முடைய மைண்டினுடைய மைண்ட் செட்டப்பே அப்படிதான் இருக்கு. பழகிட்டே இருந்ததுன்னா பயம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அது பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிரும். மற்றபடி இப்ப இதுல வந்து ஆனா அதே நேரத்துல பயம் இருக்கிறதும் அவசியமா தான் இருக்கு. ஏன்னா பயம் இருந்தா தான் இப்ப இதுக்கு நம்ம மாற்று முடிவு காணணும் இல்லையா. இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு காண்றது வந்து முழுக்க போயிட்டுனாலும் முடிவு காண முடியாம போயிடும். இப்ப மருந்து கண்டுபிடிக்கிறது தான் இப்ப முடிவு. அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த பயம் இருந்தா தான் மருந்தே கண்டுபிடிப்போம், இல்லைன்னா மருந்து கூட கண்டுபிடிக்காம போயிடும். சுவாமிநாதன் சென்னை அவங்க உங்கள்கிட்ட கேட்க விரும்பி இருக்காங்க. வணக்கம். மறைக்குது. மனதில் ஏற்படும் உணர்வுகளை தேவையான அளவு எடுத்துக்கொண்டு செய்யும் செயல்களை அறமாக செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் அறப்படி நடப்பதற்கு மனது ஒத்துழைப்பு அளிக்க மாட்டேன் என்கிறதே ஐயா. அறப்படி நடக்க விருப்பம் வர தேவையானவைகள் என்ன ஐயா கேட்டார். இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் தெரியும். அவங்க என்ன உதாரணத்தை கூடுறாங்கிறத தெரிஞ்சாதான் என சும்மா ஒரு கான்செப்ட் லெவல்ல சொல்லும் பொழுது நம்ம என்ன அதை புரிஞ்சுக்க முடியாதுல. இப்ப வந்து அறப்படி செய்யணும், அறப்படி செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொன்னா இப்ப அறத்து மேல விருப்பம் இல்லைன்னு தான் அர்த்தம். அது ஆனா இப்ப உண்மையில அந்த அந்த சந்தர்ப்பத்தை வச்சுட்டோம்னு சொன்னா அறத்தை கூட புறக்கணிச்சுக்கலாம். சில நேரங்கள்ல வந்து அறத்தை புறக்கணிக்கிறதுக்கும் வேண்டிய கூட இருக்கலாம். அது அந்த அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தது அது. அதனால அவங்க ஒரு உதாரணத்தை சொல்லி பிராக்டிக்கலா என்னங்கிற கேள்வி கேட்டா தான் அதுக்கு நம்ம பிராக்டிக்கலா பதில் சொல்ல முடியும். மற்ற கேள்விகள் அவ்வளவுதானா? கேள்விகள்லாம் ஆச்சுயா. 12 டைம் ஆச்சுயா. சரியா சரியா. அனைவருக்கும் வணக்கம். ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருடைய சார்பாக. நன்றி ஐயா.